இன்னைக்கு நம்ம பிரதி சமையல்ல பார்க்க போற ரெசிபி ஓட்ஸ் வச்சு நம்ம சப்பாத்தி எப்படி பண்றது அதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். இந்த ஓட்ஸ்ல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நிறைய நார்ச்சத்து உள்ள ஒரு தானியம் இது. வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவே பிரயோஜனமா இருக்கும். சரி, வெயிட்டை குறைக்கலாம் அப்படின்னு ஆர்வ கோளாறுல நிறைய ஓட்ஸ் வாங்கிட்டேன். ஓட்ஸ் கஞ்சி ரெண்டு நாளைக்கு மேல மூணாவது நாள் சாப்பிட சுத்தமா பிடிக்கல. என்னடா பண்ணலாம் அப்படின்னு இருக்க நேரம் தான் சரி சப்பாத்தி பண்ணி பார்க்கலாம் ஓட்ஸ்ல அப்படின்னு தோணுச்சு. உண்மையிலே இது கோதுமை சப்பாத்தியை விட நல்ல சாஃப்டா இருக்கு. வாங்க இனி இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஒரு கப்பு ஓட்ஸ் எடுத்திருக்கிறேன். இது நம்ம அந்த குயிக் ஓட்ஸ் தான், அதாவது ரோல்டு ஓட்ஸ் சொல்லுவோம்ல, அது ப்ராசஸ்ட் ஓட்ஸ் தான். இது ஈஸி வே, சீக்கிரத்தில் வெந்துடும். ஸோ இந்த ஓட்ஸை என்ன பண்ண போகிறோம், இனி மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ண போகிறோம். இது கூட ஒரு கால் கப்பு ஓட்ஸும் சேர்த்துக்க போகிறேன். அப்போ மொத்தம் 1.5 கப்பு ஓட்ஸை நான் அந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பொடி பண்ணிக்க போகிறேன். எவ்வளோ தூரம் உங்கள் மிக்சியால் பொடி பண்ண முடியுமோ அவ்வளோ தூரம் பொடி பண்ணிக்கோங்க. குறை குறைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, இதை நீங்கள் ஜலிக்கணும்னு அவசியம் கிடையாது. மாவை ஜலிச்சிடவே செய்யாதீங்க. இனி நீங்கள் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த மிக்ஸியில் பொடி பண்ணி வச்ச மாவில் இருந்து 1 கப்பு மாவு நான் எடுக்க போகிறேன். இதில் மிச்சம் கொஞ்சம், ஏன்னா 1.5 கப்பு போட்டதுனால 1 கப்புக்கு மேலேயே கொஞ்சம் மாவு இருக்கும். மிச்சம் இருக்க மாவு இருக்கட்டும், நம்ம சப்பாத்தியாக அதை நம்ம உருட்டும் போது நமக்கு மாவு போட்டு உருட்டுறதுக்கு அது அந்த எக்ஸ்ட்ரா மாவு இருக்கட்டும். சரி, இப்போ இந்த 1 கப்பு மாவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் தான் நம்ம சப்பாத்தி பண்ண போகிறோம். இப்போ நம்ம 1 கப்பு தண்ணி எடுத்து அதை ஒரு பாத்திரத்தில் நம்ம சூடு பண்ண போகிறோம். அந்த தண்ணியிலேயே 1/4 டீஸ்பூன் போல் கொஞ்சம் உப்பும் போட்டு 1 டீஸ்பூன் எண்ணெயும் நம்ம அந்த தண்ணியில் சேர்த்துக்க போகிறோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1 கப்பு தண்ணிக்கு எந்த கப்பில் மாவு எடுத்தீங்களோ அதே கப்பில் தான் தண்ணியும் எடுக்கணும். இனி இந்த தண்ணி ஒரு கொதி வரணும். நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நல்ல பபிள் விட்டு கொதிக்கும் பாருங்கள், அந்த நேரம் இந்த 1 கப்பு மாவை நம்ம இந்த தண்ணியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ ஃப்ளேமை நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். மாவு நல்லா கொதிச்சுட்ருக்க தண்ணியில் போட்டுட்டு இது மாதிரி மாவை கிளறும் போதே நீங்கள் அந்த ஃப்ளேமை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கிளங்க, பயப்பட வேண்டாம், கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள், சூடு கொஞ்சம் ஆற ஆறவே இந்த மாவு கொஞ்சம் திக்காயிட்டு வருது. ஃபஸ்ட்டு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு, இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா திக்காயிடுச்சு. இனி இதை ஒரு மூடி போட்டு கூட நீங்கள் ஒரு 5 நிமிஷம் அப்படியே நீங்கள் அதை விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி, பாத்திரத்தில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாரு, 5 நிமிஷம் தான், 5 நிமிஷத்துலேயே பார்த்தீங்களா இவ்வளோ நல்ல திக்காக இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அந்த மாவை நம்ம ஒரு கட்டிங் போர்டுக்கு மாற்றிக்கலாம். கையில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க, அப்போ அது கொஞ்சம் ஒட்டாது. இனி இதை நல்லா நீங்கள் நீட் பண்ணுங்கள், நல்லா இந்த மாதிரி கட்டையில் அழுத்தி பனைங்க. பனையும் போது நமக்கு அது நல்லாவே சாஃப்டாக இருக்கும். இப்போ கூட சூடு இளம் சூடு இருக்க தான் செய்யுது, கை பொறுக்கிற அளவுக்கு உள்ள சூடு தான். பார்த்தீங்களா இந்த மாதிரி கிராக் இல்லாத சாஃப்டான மாவாக வந்தாச்சு, கையிலையும் ஒட்டக்கூடாது, ரொம்ப அழகாக வந்துருச்சு. இனி இதை என்ன பண்ண போகிறேன், இப்போ 1 கப்பு ஓட்ஸ் மாவில் நமக்கு மிஞ்சி போனால் 4-5 சப்பாத்தி தான் நமக்கு செய்ய முடியும். இப்போ நான் இந்த மாவை 5 பங்காக பிரிச்சுக்க போகிறேன். இதை இனி நல்ல வெடிப்பில்லாத உருண்டைகளாக நம்ம உருட்டிக்கலாம். உருட்டின மாவை அந்த மிச்ச மாவு இருந்தது பார்த்தீங்களா, நம்ம பொடி பண்ணி வச்ச மிச்ச மாவு. இப்போ உங்களுக்கு நீங்கள் 1 கப்பு ஓட்ஸ் மட்டும் எடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு மிச்ச மாவு இருக்காது. அந்த 1 கப்பு மாவையுமே அந்த 1 கப்பு தண்ணியில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். அதுக்காக நான் 1/4 கப் மாவு எக்ஸ்ட்ரா எடுத்தேன். இப்போ இந்த மிச்சம் இருக்க ஓட்ஸ் மாவு உங்ககிட்ட இல்லைனா அதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட போட்டுக்கலாம். இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நீங்கள் அது உருட்டும் போதே உங்களுக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக மாவு போட்டு தான் நம்ம இதை பிரட்டி எடுக்கவே முடியும், இல்லைனா அந்த போர்டில் அது ஒட்டிக்கும். இப்போது வீடியோவுக்கு அந்த எண்டிங் பிக்சருக்காக பர்ஃபெக்டாக இருக்கணும், பர்ஃபெக்ட் ரவுண்டாக இருக்கணுன்றதுனால நான் அந்த மாதிரி மூடி வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது அவசியமே இல்லை, மற்ற நாள்லாம் நான் செய்ய மாட்டேன். இனி இதை நம்ம தோசை கல் சூடு பண்ணி நம்ம இதை சப்பாத்தியாக சுட்டு எடுக்க வேண்டியதுதான். இப்போ ஒரு பக்கம் லைட்டாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும் போது தான் நம்ம அதை அடுத்த சைடு திருப்பணும். அதுக்கு முன்னால் நீங்கள் திருப்பிட்டீங்கன்னா அது ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும், பிஞ்சிரும், சப்பாத்தி பிஞ்சிரும். இப்போ அடுத்த சைடும் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் இதை திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்ல ஈவனாக அதை சுட்டு எடுக்க வேண்டியதுதான். இதே மாதிரி மிச்சம் இருக்க சப்பாத்திகளையும் நீங்கள் சுட்டு எடுத்துருங்க. ஸோ மொத்தம் 5 சப்பாத்தி, இந்த சைஸ் சப்பாத்தி 5 வரும் நமக்கு. இதை விட சின்னதாக போட்டிங்கன்னா 6 சப்பாத்தி வரும். அவ்வளோதாங்க, நம்ம ஓட்ஸ் சப்பாத்தி இப்போ ரெடி. இது நல்ல நம்ம அந்த கோதுமை சப்பாத்தியை விட இது நல்ல சாஃப்டாக இருக்குது, பார்க்க அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம்.
டேஸ்ட் உண்மையிலே நல்லா இருக்கு. இப்பெல்லாம் எங்க வீட்டுல டெய்லி ஓட்ஸ் சப்பாத்தி தான். அடுத்த நாள்லாம் வச்சோம்னா கோதுமை சப்பாத்தி கொஞ்சம் ட்ரை ஆன மாதிரி இருக்கும். இது நல்லா சாஃப்டாவே இருக்கு. அடுத்த நாள் கூட மிச்சம் இருந்தா கூட அது நல்ல சாஃப்டா தான் இருக்கு. லைட்டா மைக்ரோவேவ் பண்ணி சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கு. இதை நீங்க எந்த மிச்சம் மீதி குழம்பு கூட வச்சு சாப்பிடலாம். இப்ப நான் இந்த சப்பாத்தியோட சாப்பிடுறது காய் தக்காளி சட்னி. பழுத்த பழம் இல்லை, நல்ல காயான தக்காளியில் செய்த சட்னி தான் இதனுடைய ரெசிபி. இனி ஓட்ஸ் தோசை கூட நான் அதை போஸ்ட் பண்ணுறேன். இப்போ அடுத்த ரெசிபி நம்ம சேனலில் என்னன்றதை நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஓட்ஸ் தோசை காய் தக்காளி சட்னி. ஸோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் டர்ன் ஆன் பண்ணுங்கள். அப்போ நான் எந்த வீடியோ போஸ்ட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.